வடக்கே கங்கா நதி சாரலிலே சாலவ நாடுன்னு ஒரு நாடு. அந்த சாலவ நாட்டில ஒரு பிராமணர் முப்போதும் தப்பாது சிவபூஜை செய்யக்கூடிய அருளாளர். காலை உச்சி போதி மாலை, காலையிலே எழுந்து நீராடி நீராடி ஆலயத்திற்கு சென்று ஒரு குளக்கரையிலே சிவபெருமானை வணங்கி மலரிட்டு வில்வமிட்டு அர்ச்சிக்கிறது அவருடைய தொழில். அவருக்கு பக்கத்திலே ஒரு புலையன் தினந்தோறும் ஒரு பசுவை கொண்டு வந்து வதைத்து அதனுடைய இறைச்சியை வச்சு ஜீவிதம் பண்ணுகின்றான். அம்மா சிறப்பு தாய், பசு புதுத்தாய். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அமுது தரக்கூடியது பசு. பூலோக காமதேனு, நான்கு வேதங்களை போல் நான்கு மடிகள். எல்லா உயிர்களும் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. யாராவது சாகணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்லை. 114 வயசு திருவேற்காட்டில் ஐயப்ப சுவாமிகள் என் குருநாதருடைய நண்பர். நேற்று அவர்கிட்ட போயிருந்தேன், என்னப்பா திருப்பூர் போறியா, நல்ல ஊரப்பா, நல்லா பேசிட்டு வா, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். 114 நாளைக்கு அவர் நிகழ்ச்சிக்கு தான் போறேன். உடனே இந்த பசுவை வதைக்கக்கூடிய பாதகன் நாளைக்கு வதைக்கக்கூடிய பசுவை கொண்டு வந்து கட்டுறான். அந்த பசு பார்த்தது இந்த கொடியவன் ஆயுதத்தை தீட்டுகிறான். அமாவாசை மாதிரி நிறம், அமாவாசை மாதிரி நிறம், ஜடை கொடிய மீசை கடிய பார்வை. பசு பார்த்தது நடுநடுங்கி தன் வலிமையெல்லாம் கொடுத்து கயிறை அறுத்து கொண்டு தப்பிவிட்டது. இவன் ஆயுதத்தை தீட்டினான். ஆவேசமாக மதுர வீரசாமி மாதிரி எழுந்தான். பசு இல்லை, கோபாவேசம், காதிலே புகை வர்றது. அந்த ஆயுதத்தை தூக்கியபடி அந்தனரிடத்திலே வந்தான். ஐயரே, பசுவை பார்த்தியா? ஐயர் பயந்துட்டார். சாந்த சுரூபி கூப்பிய கரத்தோடு இப்படினார், பாய் தொடர்ந்து சொல்லல. ஏன் சொன்னார்? அப்படி சொல்லாவிட்டால் இவர் ஏதாவது பண்ணிடுவான்னு பயத்தில். உடனே அப்படி சென்றான். நானலிலே நடுநடுங்கி கொண்டு அந்த பசு இருந்தது. பசுவை வெளாசி கொண்டு வந்து வெட்டிட்டான். பசு மாண்டு விட்டது. காலங்கள் சென்றனே. அங்கே சாரூகர் என்று ஒரு இனம். சாரூகர் என்றால் பெருக்களை சுத்தம் செய்யக்கூடிய பக்தர்கள். பெருக்குவது, கழிவறைகளை சுத்தம் செய்வது. அப்படி பிற்பட்ட குளத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சேத்திலே செந்தாமரை மலர்ந்ததைப் போல், பாலை வனத்திலே நீரூற்று தந்ததைப் போல், நத்தையின் வயிற்றிலே ஆணை மொத்தை போல் அக்குளத்திலே ஒரு ஆண்மகவு பிறந்தது. மிகவும் அழகாக அக்குழந்தைக்கு ஜட்சைனர் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள். பேர் என்ன? ஜட்சைனர். இக்குழந்தை வளர்ந்தான். ஒரு வயசு, ஒன்றரை வயசு. மதலை குதலை மொழி பேசியது. அம்மா அமது ஊட்டினாள். இறைச்சி அன்னம் பூ என்று துப்பினான் ஜட்சைனர். மகனே, நாம பிற்பட்ட குலத்தில் பிறந்திருக்கோம், இதை சாப்பிட்டாத்தான் பலு என்றார் தாய். மதல பேசுது, அம்மா 50 பேர் கூடி அசைக்க முடியாத மரத்தை நம்பிக்கையோடு தும்பிக்கையில் தூக்கிட்டு வருதே யானை, அது தலப்பாக்கட்டு பிரியாணியா சாப்பிடுது. வெறும் அருகம்புள்ள சாப்பிட்ட பசு படிபடியா பால் கறக்குது, அதை எறா புட்டும் சொரா புட்டுமா சாப்பிடுது. வண்டி இழுக்கக்கூடிய ஏறுது, 8 கடையிலையா சாப்பிடுது. எல்லாமே சைவம். அதால சைவம்தான் உயிர், சைவமே சத்தியம், அதுதான் நித்தியம், மற்றதான் அனுத்தியம் என்று சொல்லி இக்குழந்தை சைவத்தை உட்கொண்டான். மதலை 3 4 5 ஒரு சிறிய பிடில் செய்தான். தோளிலே மாட்டினான். திருமண் இட்டான். பாண்டூரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டலே பாண்டூரங்கா. மராட்டிய பாஷையிலே விட்டல் என்றால் செங்கல் என்று பொருள். உடனே பாண்டுரங்க பஜனை பண்ணினார். பண்டரிபுரம் போறார். சந்திரபாகா நதி ஓடுது. அங்கேதான் கோரா கும்பர், சக்குபாய், துளசிதாசர், இப்பேற்பட்ட மகான்கள் துகாராம், இவர்களுடைய சமாதி கோவில் உள்ள இடம். அந்த கோவிலை நோக்கி இவர் பிச்சையினம் எடுத்து சாப்பிட்டு கொண்டே போறார். வயது 23. எத்தனை? 23. வாலிப வயசு, பிரம்மச்சரியன், முழு முழுன்னு உடம்பு சிகப்பா இருக்கார். கிட்ட
போயிட்டார். வழியும் குழியும் தெரியல. ஒரு வீட்டு திண்ணையிலே ஓய்வாக அமர்ந்தா ஜட்சையினர். அந்த வீட்டு யஜமானி அட்டையாமத்திலே தாள் திறந்து வெளியிலே வந்தால் சிறுநீர் கழிக்கும் பொருட்டு இவரை பார்த்தார். ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு எவர்ணமான ஆள் இருக்கிறப்ப நான் ஒரு கறிக்கட்டையை கல்யாணம் என்றிருக்கனே என்று சொல்லி இவருடைய கரத்தை பற்றினார். உடனே அவர் பார்த்தார், அம்மா, உன் கழுத்திலே திருமாங்கல்யம் இருக்கின்றது, நீ தாய், நான் சேய். அப்படியா, இந்த திருமாங்கல்யமா உனக்கு இடையூறு பண்ணுன்னு சொல்லி எடுத்து எறிஞ்சிட்டார் ரோட்ல. வீட்டுக்குள்ளே போனால் அயர்ந்து தூங்கக்கூடிய கணவனின் தலையை பணங்காய் சீவுவதைப் போலே சீவிட்டா. வெளியே எடுத்துக்கின்ன வந்தா, இந்தாப்பா பில்லனை காலி பண்ணிட்டேன், இடையூறு இல்லவா. உடனே கீழே குதித்தார் ஜெயினர். அந்தோ கொடுமை, இந்த உடம்பிலே அனந்த உறுப்புகளை இறைவன் தந்திருக்கான். அதுக்குமே நம்ம காசு கொடுக்கல. யாராவது காசு கொடுத்துருந்தா சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரீ. இந்த ரெண்டு கண்ணை நமக்கு சும்மா கொடுத்துருக்கார். சும்மா தானே கொடுத்தார், இலவசம் தானே.